கிளெமென்டி டவுன் உயர்நிலை பள்ளி வழங்கும் நாடகம் மர்மமேடை. கதாபாத்திரங்கள்: திரு அமாவாசை, திருமதி பௌர்ணமி, திரு வெளிச்சம், திருமதி இருட்டு, திரு கார்மேகம், திரு மின்னல் மற்றும் இயக்குனர் திரு குத்துவிளக்கு. அமாவாசை தன் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. காரணம் தெரியவில்லை. அனைவருக்கும் இது மர்மமாகவே இருந்தது. இதன் மர்மத்தை கண்டுபிடிப்போம். என்ன இது, இவன் எடுக்கவே மாட்டேங்கிறானே, என்னாச்சு உனக்கு? நானும் ரெண்டு நாளா முயற்சி செய்யற, பதிலே இல்லையே. அன்னைக்கு பேசினப்பதான் நைச்சோ சினிமாவுக்கு போலாம்னு சொன்னா, இன்னைக்கு என்னன்னா ஆள பிடிக்கவே முடியல. அவ மனைவி பௌர்ணமி என் மனைவி இருட்டோட ஷாப்பிங் ஜாலியா போயிருக்காங்க. அமாவாசை பத்தி கேட்டா தனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறாங்க. என்னவோ மர்மமாகவே இருக்கு. அந்த மர்மம் என்னன்னு கண்டுபிடிப்போம். முடியவே முடியாது, சுத்தமா முடியாது. எத்தனை வேலை ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்தணும்பா. அதே மாதிரிதான் நான் வாயை கூட்டு வெளியே வாங்கிக்கினேன். டேய், அப்படி என்ன
பண்ணி வாங்கிட்ட என்கிட்ட சொன்னாலாவது நான் உனக்கு உதவி செய்யலாம்ல. கிட்ட வா சொல்ற. இதான்டா நடந்துச்சு. அட பாவிய, நீயும் உன் தலையில மண்ணை கொட்டிக்கிட்டேடா. உனக்கு ஏன்டா இந்த வேலைலாம்? அதெல்லாம் நமக்குலாம் சரி பண்ணுமா? ஐயோ சாமி, நீ எப்படியாவது போ. இதுலனாலும் உதவியே செய்ய முடியாதுடா. உனக்கு 100,000 வெள்ளி வேணுமா? அதாவது நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன்டா. ஆனா நீ இப்ப சொன்ன பண்றது விஷயம், அதுல நான் உதவியே செய்ய முடியாதுடா. என்ன முட்டுடா சாமி. சரி அப்போ பாப்போம். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயமா? நேத்து பெருசா சொன்ன, என்ன விஷயம் கேக்குற? ஓ அது இல்லடா, நம்ம அம்மாவாசை கொஞ்சம் மனவழிச்சுடா இருக்கா, அதான் கேட்டேன். சரி சரி, நீங்க அம்மாவாசை வீட்டுக்கே வா. சரியா? வரேன் வரேன். டேய், என் வீட்ல டின்னர் முடிப்போமா? என்னடா சொல்லிங்க இருக்க? டேய், யாரு யாரா கூப்பிடுற? ஓ எல்லாரும் வந்துட்டீங்களா? டேய், சீக்கிரமா வர சொன்னீங்க, பசி வயித்த கிள்ளுதுடா. எனக்கே ஒண்ணும் இல்ல, இதுல மின்னல் வேறையா? இங்க டின்னர் தயாராதான் இருக்கு. டேய், என்னடா டின்னர் தயாராது? மேசையில பாடுறா, ஒண்ணுமே இல்லடா. நானே இன்னைக்கு தினமும் வேலை செஞ்சு கை கால் வலி பிச்சு போதுடா, என்னடா பண்ண சொல்ற? டேய், ஜஸ்ட் 10 பேருக்கு மட்டும் சப்பாத்தி குருமா செய்யடா, அது போதும்டா. எனக்கு என்ன நாள் தெரியுமா? அதனே தினமும் கேலண்டர் கிழப்பியே வெட்னஸ்டே. ஐயோ என்ன நாள்? வெட்னஸ்டே? டேய், உனக்கு வெட்னஸ்டே தவிர்த்து வேற எதுவுமே தெரியாதா? டேய், இன்னைக்கோட வெட்டிங் டேடா. ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி. ஆ, இந்த வீட்டு வேலையில நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்பா, மன்னிச்சிரு பௌர்ணமி. நான் 10 வருஷமா மேனேஜர் வேலையில இருக்கேன். அப்பப்பப்பா, இப்படி ஒரு சவாலை நான் சந்திச்சதே இல்லப்பா. இதுக்கு பதிலா நான் 10 மேனேஜருக்கான வேலையை கூட செய்வேன். இப்பாச்சும் நாங்களாம் எதுக்காக வந்தோம் தெரியுமாடா? டேய், நாங்களாம் கல்யாணனால சந்தோஷமா கொண்டாடதா வந்தோம். நம்மளா எத்தனை ஒரு நண்பர்கள், எங்க கிட்டே நீ ஒரு மர்ம நாடகத்தை போட்டுடா. டேய் டேய், எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்கடா. நான் பௌர்ணமி கிட்ட சவால் விட்டு சமைப்பது, துணி துவைப்பது, வீட்டை சுத்தம் செய்வது இதெல்லாம் ரொம்ப சுலபம்னு நினைச்சு செய்யறேன்னு சொன்னேன். ஆனா கடைசியில பார்த்தா அது செய்யறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. மன்னிச்சிருப்போம். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, வீட்டுல பணி செய்யும் பெண்களுக்கு எல்லாம் பெரிய கோயில் கட்டி கும்பிடு போடுவோம். வீட்டுல பணி செய்யும் பெண்களின் அதனாலதான் நான் வந்து வாரத்துல சில நாட்கள் என்னோட சமையல் அதை கோயிலுக்கு போட்டு நம்மளாம் வெளியில ஜாலியா சாப்பிட போவோம். நானே சவால் விட்டு சாம்பாரா போயிட்டா. என்ன சாம்பாரா? என்ன கேக்கா? ஐயோ கேக்கா, ஆளை விட்டுருங்கப்பா சாமி, மறுபடியும் இந்த சமையல் அறைக்கா என்ன மன்னிச்சு போனமே. அம்மா வாசை வேலைக்கு செல்லாததன் மர்மம் இதுதான். குடும்ப தலைவியின் கடமைகள் குடும்ப தலைவனின் கடமைகளை விட பெரிது என்பதை அம்மா வாசையை போல் அனைவரும் அறிந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.